ஹாய், நம்ம இன்னைக்கு வாழைக்காய் தவறுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வாழைக்காய் மேலேயும் கீழே மட்டும் வெட்டிட்டு தோல் எடுக்காமல் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ், 75% தான் குக் ஆகணும், அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். அப்படி இருந்து பாருங்கள், கரெக்டாக 5 மினிட்ஸ் குக் ஆகிருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு இதை பிடிச்சிட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். அப்போ இது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்சி அப்படி வேகக்கூடாது. அதனால் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஆறட்டும். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதோட தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தோட தோலையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பெரிய கண்ணுள்ள ஸ்க்ரப்பரில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் மேஷ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். ரொம்ப வெந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வராது. அதனால தான் 75% வெந்த போதும் சொன்னேன். பாருங்க, எல்லாத்தையும் திருவி வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு கொட்டினதும் 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பில் பச்சை மிளகாய் கூடுதலாக கம்மியாக பண்ணிக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 3 சின்ன உள்ளி போட்டிருக்கேன். இனி இதில் திருப்பி வச்சுருக்க வாழைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம். வாழைக்காயில் வந்து ஒரு ஸ்டிக்கி நேச்சர் உண்டு. அதனால் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுல பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா ஒட்டி பிடிக்காது, உங்களுக்கு கழுகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடி கனமாக உள்ள பாத்திரத்தில் கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். இதில் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே 75% வெந்துடுச்சு, அதனால இதில் வதக்கின உடனே அது வெந்துடும். இது கூட கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் திருவள்ளி போட்டுக்கோங்க. தஞ்சாவூர் ஸ்டைல் வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.